ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நேராக சம்பவத்துக்குள்ளே போகலாம். அன்னைக்கு March 1, 2014 யூஎஸ் குயின்ஸ்லாந்து பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 24 வயசான பீட்டான்ற ஒரு இளம்பெண் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க போலீஸ்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அது யார் மேலேன்னா, அவங்கள பெற்ற அவங்களுடைய அம்மா மேலே, பெற்ற தாய் மேலே. அவங்க பேர் டெஸா, வயசு 45. கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும், என்ன பிரச்சனை, உங்கள் அம்மா வந்து என்ன தவறு பண்ணாங்க, ஏன் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இளப்பெண் தனக்கு நடந்த அந்த கொடுமை சொல்கிறாங்க. 8 வருஷமாக அவங்க அனுபவித்த அந்த நரக வேதனையை அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ்காரங்களே மிரண்டு போகிறாங்க. அப்படி இந்த பெண் வந்து கொடுத்த அந்த கேஸ் என்ன, அவங்க அம்மா பண்ண அந்த தவறு என்ன, 8 வருஷமாக இவங்க அனுபவித்த அந்த நரக வேதனை என்ன, அதை பற்றா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், யூஎஸ் குயின்ஸ்லாந்து பகுதியில் டெஸா மார்க்ன்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கூட பிறக்கிறாங்க. அவங்க பேர் தான் பீட்டா. இவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு 4 வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் 4 வருஷம் கழித்து மார்க்குக்கும் டெஸாக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுது, கருத்து வேறுபாடு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு டெஸாவுக்கு 9 வயசு இருக்கும்போதே பிரிஞ்சு போயிடுறாங்க. டெஸா தன் மகளோட தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க தன் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, தன் மகளையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மார்க் தன்னுடைய மனைவி மகள் ரெண்டு பேர்த்தையுமே கண்டுக்காமல் அப்படியே விட்டு போயிடறாரு. அவங்கள கண்டுக்கவே இல்லை. இப்போது அம்மா மகள் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் நாள் போக்கில் பார்த்தோன்னா டெஸாவுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க ஒரு ஆணோட பழக்கம் ஏற்படுது. அவன் பேர் ஜான். ரெண்டு பேருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, தனியாக பிள்ளைக்குட்டிகளாக இருக்காங்க. ஆனால் அவனும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு டெஸா கூட பழக ஆரம்பிக்கிறான். அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக வர இருக்கான். அந்த வீட்டில் தான் பீட்டாவும் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு டெஸா கூட ஒன்றா இருக்கான், அவங்க கூட உறவு வச்சுக்கிறான். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஜான் என்ன பண்ணுறான்னா, டெஸாவுடைய வீட்டுக்கு போக வர இருக்கும்போதெல்லாம் அவங்களுடைய மகளை பார்த்து ஆசைப்பட்றான். 16 வயசான பீட்டாவை பார்த்து ஆசைப்பட்றான். அவங்க அந்த சின்ன வயசுலேயே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் ஒன்றா இருக்கணும், அந்த பெண் கூடையும் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஜான் தன் மனசில் ஒரு விபரீத ஆசையை வளர்த்துக்கிறான். ஆனாலும் அதுக்குண்டான ஒரு காலம் வரும், அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக டெஸா மனசில் ஒரு நம்பிக்கை உண்டாக்குறான். நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வர்றான். அப்படி அந்த சூழ்நிலையை ரீச் ஆன பின்னாடி டெஸா கிட்ட அவன் பேசுகிறான். அவங்க கூட ஒன்றா இருக்கும்போது, இந்த மாதிரி எனக்கு உன் மகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மக கூட ஒன்றை உறவு வச்சுக்க நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுவாக்கில் பேச ஆரம்பிக்கிறான். பொதுவாக ஒரு அம்மானா தன் மகளை பார்த்து இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து செருப்பால் அடித்து வெளியே துரத்துவாங்க. ஆனால் டெஸா அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா ஜான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை ஜான் மட்டும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஜான் மாதிரி வேறொரு ஆண் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய உடலிச்சு திக்க தன் மகளை வந்து இரையாக்க முடிவு பண்ணுறாங்க, ஜானுக்கு இரையாக்க முடிவு பண்ணுறாங்க. ஆனாலும் தனக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பெரும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி தன் மகளுக்கும் அதை பற்றி எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி என்ன பண்ணுறாங்கன்னா, 2006 ஆகஸ்ட் மாதத்தில் பிரிஸ்பெயின் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊருக்கு வந்து தன் மகளை டெஸா அழைச்சிட்டு போகிறாங்க. கேர்ள்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. பொது அமெரிக்காவில் கேர்ள்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சின்ன சின்ன பார்ட்டி பண்ணுவாங்க, வீக்கெண்டில் பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பார்ட்டிக்கும் அந்த மாதிரி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிரிஸ்பெயின் அப்படின்ற ஊருக்கு தன் மகளை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் பீச் இருக்குது, ரெசார்ட் இருக்குது. அங்கே போயிட்டு தன் மகளோட நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, பீச்சில் விளாடுறாங்க. அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு, அதாவது 2006 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிசார்ட்டில் தங்குறாங்க. அப்போ டெஸா என்ன பண்ணுறாங்கன்னா தன் மகளுக்கு சாராயத்தை மதுவை ஊற்றி கொடுக்குறாங்க. பொது அமெரிக்காவில் சாராயம் மதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம், பெண்கள்லாம் ரொம்ப ஈஸியாக காமனாக அதெல்லாம் குடிப்பாங்க. இப்போது தன் மகளுக்கு அவங்க ஊற்றி கொடுக்குறாங்க. பீட்டாவும் அதை குடிக்கிறாங்க. ஆனால் அளவு இல்லாமல் டெஸா ஊற்றி ஊற்றி அதிகமாக கொடுக்குறாங்க. பீட்டாவும் அளவு இல்லாமல் அதிகமாக குடிச்சிட்டு ஃபுல்லாக போதையாகிறாங்க, மயக்கமாகறாங்க.
அப்படி தன் மகள் மயக்கமான பின்னாடி டெசா தன் மகளை கூட்டிட்டு தன்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க இருக்க பெட்ல அவங்கள படுக்க போடுறாங்க. அப்படி படுக்க போட்டுட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. டெசா வெளியே வந்துடுறாங்க. சரியா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த அறையுடைய கதவை திறந்து ஒரு ஆண் வந்து உள்ள போறான். அந்த ஆண் வந்து வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய காதலன், டெசாவுடைய காதலன் ஜான்ட்ரு கல்யா, அவன் தான் அந்த ஆண். சொல்ல போனா டெசா ஜான் அவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி பீட்டாவை அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு அவங்க பிளான் படியே மதுவை அதிகமாக ஊற்றி கொடுத்து அவங்கள ஃபுல் போதையாக்குறாங்க, மயக்கமாக்குறாங்க. இப்போ அந்த அறைக்குள்ளே ஜான் போகிறான். ஜான் போயிட்டு அங்கே இருக்க மயங்கி கிடக்க அந்த பெண்கிட்ட தவறு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது பீட்டா நல்லா ஃபுல் போதையில் இருக்காங்க. அவங்களுக்கு சுய நினைவு இல்லை, அவங்களால கண்ணை கூட திறக்க முடியல, கண் எல்லாமே பிளர்ரா இருக்கு. யார் வரா, தன்னை யார் என்ன பண்ணுறா அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் தெரியல. தன்னுடைய சென்ஸில் அவங்க கிடையாது. அப்படி இருக்க பீட்டா கிட்ட ஜான் போயிட்டு தவறு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தவறு நடக்க ஆரம்பித்த உடனே, அவங்க கிட்ட நெருங்க ஆரம்பித்த உடனே பீட்டாவுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. தாங்கிட்ட ஒரு ஆண் வந்து, பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் தாங்கிட்ட தவறு நடக்கும்போது அவங்க எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து அவங்களுடைய எண்ணத்துக்கு தெரியும், மூளைக்கு வந்து நல்லா தெரியும், இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி தான் பீட்டாவுக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ பீட்டாக்கு அது தப்புன்னு தெரியுது, அவங்க அதை எதிர்க்க ட்ரை பண்ணுறாங்க, அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால முடியல, ஏன்னா அவங்களுடைய மூளை சொல்கிறத உடம்பு கேட்கல, ஃபுல் போதில் இருக்காங்க. அவங்களால ஜானை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் தன்னை அந்த மாதிரி பண்ணுறது ஜான் தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களும் எதிர்த்து எவ்வளோ போராடுறாங்க, ஆனால் முடியல. ஜான் ஃபைனலாக அந்த பொண்ணை சீரழிக்கிறான். சீரழிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். பீட்டாவால் அப்போது எதுவும் பண்ண முடியல. அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்க பகுதியிலேருந்து பிளட்டு வந்து வளைஞ்சோடுது. அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து லீக் ஆகுது. அவங்க எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஆனால் அப்போ டெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடி அதெல்லாம் கேட்டுட்டு அந்த அழுகிற சத்தம்லாம் கேட்டுட்டு அங்கே நிற்கிறாங்க. அவங்க மனசில் கொஞ்சம் கூட ஈவருக்குமே கிடையாது, அப்படியே நிற்கிறாங்க. சரியாக ஒரு காமனு கழிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க அந்த கதவு திறந்து அந்த அறைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு தன்னுடைய மகளை பார்த்து ஓடி போயிட்டு அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க, பதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரி பண்ணது யாருமா, உனக்கு என்னாச்சு, நான் வெளியே போயிருந்தேன் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அழுது நாடகமாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அப்போ கூட டெஸா விடாமல் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, ஒன்று இந்த மாதிரி பண்ணதே இருமா, நீ அவனுடைய முகத்தை பார்த்தியா, அவனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் பீட்டாவுக்கு எதுவும் தெரியல, அவங்க ஃபுல் போதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அறை ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. அவனுடைய வாய்ஸாக இருக்கட்டும் முகமாக இருக்கட்டும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல, அவனை அடையாளம் தெரியல. ஒட்டு மொத்தமாக தன்னை அந்த மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு அவங்க பார்க்கவே கிடையாது, அவங்களுக்கு தெரியல. ஸோ என்ன அந்த மாதிரி பண்ணது யாருன்னு எனக்கே தெரியலம்மா, யார் வந்தால் யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேமி தேமி ஆள ஆரம்பிக்கிறாங்க. டெஸாவும் தன் மகளை சமாதானப்படுத்துகிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸா தன் மகளை பார்த்து, இங்கே பாருமா ஆனது ஆகிப்போச்சு, இதை பற்றி வெளியே யாருக்கும் எதுவும் சொல்லாது, அப்படி தெரிஞ்சுன்னா யாருக்காவது இதை பற்றி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுடைய வாயை மூடுறாங்க. அது ஆபத்து அப்படின்னு தன் மகளுடைய மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சு அதை வெளியே யாருக்கும் சொல்ல விடாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பீட்டாவும் அந்த விஷயத்த வெளியே யாருக்கும் சொல்லாமல் இருக்காங்க, ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அன்னிலேருந்து அவங்க மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு ஆணை பார்த்து பேசி பழகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க, பேசி பழக நெருங்கி பழக பயப்படுறாங்க. அவங்க மனசில் அந்த ஒரு பயம் மட்டும் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கனவுலையும் அது வருது. அதை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்க நிம்மதி போகுது. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. சுமார் 7 வருஷமாக பீட்டர் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டெஸா அந்த ஆண் கூட அப்பவும் லிங்க்ல இருக்காங்க. ஆனால் அவன் அவங்க வீட்டுக்கு போகிறத கட் பண்ணிட்டான். அந்த பொண்ணை எப்போ அந்த மாதிரி பண்ணானோ அப்போவே அந்த வீட்டுக்கு போகிறத கட் பண்ணிட்டான். ஏன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனால் நம்மளுடைய குரலை வச்சோ இல்லைனா வேற ஏதாவது பார்த்து கண்டிப்பாக அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் அந்த வீட்டுக்கு போகிறத கட் பண்ணுறான். ஆனால் சுமார் 7 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணி 7 வருஷம் ஆச்சு, இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணு நம்மளை கண்டுபிடிக்காது, பீட்டாவுக்கு நம்மளை அடையாளம் தெரியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் டெஸா பார்க்க சுமார் 7 வருஷம் கழிச்சு 2013 அவன் டெஸாவுடைய வீட்டுக்கு போகிறான். அப்போ பீட்டாவும் அங்கே இருக்காங்க.
அவங்க இவனை பார்க்குறாங்க. ஆனாலும் இவனை பற்றி அவங்களுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா பீட்டாவை இவன் சீரழிக்கும் போது அவங்க ஃபுல்லாக போதையில் இருந்தாங்க. அவங்க சரியாக பார்க்கல, அவங்க கண்ணு ஃபுல்லாக பிளர்ராக இருந்துச்சு. ஸோ இவன் தான் தன்னை சீரழித்தான் அப்படின்னு பீட்டாவுக்கு தெரியாது. ஸோ இவனை பார்த்தும் அவங்களுக்கு எதுவும் தோணலை, எந்த விதமான ஒரு சந்தேகம் வரல. ஆனாலும் பீட்டாவோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம்னு திங்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக இவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவனை அடிக்கடி பார்க்கும்போது அவனுடைய நட பேச்செல்லாம் பார்க்கும்போது அந்த வாய்ஸையும் அவங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அவங்க திரும்ப திரும்ப திங்க் பண்ணும்போது தான் நம்மளை சீரழித்த அந்த ஆண் தான் இவன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரிய வருது. தன்னை சீரழித்த இந்த ஆண் வந்து தன்னுடைய அம்மாவுடைய காதலன். ஸோ கண்டிப்பாக இதில் தன்னுடைய அம்மாவுக்கும் பங்கு இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. அந்த பெயின் பார்த்தீங்கன்னா இவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பீட்டா தன்னுடைய அந்த டவுட்டை கிளியர் பண்ண டைரெக்டாக தன்னுடைய அம்மாவுக்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அதாவது இந்த ஆடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, பீட்டா தாமா பார்த்து இங்கே பாருமா, என்னை சீரழிச்சது உன்னுடைய காதலன்தான், அது எனக்கும் நல்லா தெரியும், இதுக்கு பின்னாடியெல்லாம் நீ தானே இருக்க, நீ தானே அதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு தாமா பார்த்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாம் அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், நான் அந்த மாதிரி நடக்க விட்டுருக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு அப்புடின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்க வேற எதுவும் பேசவே கிடையாது. அதை கேட்ட உடனே பீட்டா ஷாக் ஆகுறாங்க, அழுகுறாங்க. இத்தனை வருஷமாக, கடந்த ஒரு 8 வருஷமாக தான் அனுபவித்த அந்த நரகத்துக்கு காரணம் தன்னுடைய அம்மா தான் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் அவங்க த அம்மா தான் அப்படின்னு அவங்கள சும்மா விடலை. கண்டிப்பாக த அம்மாவுக்கு அதுக்குண்டான அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பீட்டா முடிவு பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த கால் ரெக்கார்டிங், அதாவது பீட்டா கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பேசுனது எல்லாமே அந்த காலில் ஃபுல்லாக பதிவாயிருக்கு. இப்போது பீட்டா டைரெக்டாக போலீஸ்கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு தனக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாத்தையுமே, தன்னுடைய 16 வயசில் அவன் என்ன பண்ணால், இத்தனை வருஷமாக தான் அனுபவித்த அந்த நரகம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னுடைய அம்மா தான், அதுக்குண்டான சாட்சி கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த கால் ரெக்கார்டிங்ஸை போலீஸ்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த கால் ரெக்கார்டை கேட்குறாங்க. கேட்டதுமே அவங்க அம்மா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அவங்களுக்கும் புரிஞ்சு போகுது. உடனே போலீஸ்காரங்களும் லேட் பண்ணாமல் டெசாவை கைது பண்ணுறாங்க. தகுந்த ஆதாரத்தோட அவங்கள கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி டெசாவுடைய காதலன் பீட்டாவை சீரழித்த அந்த காம கொடூரனையும் போலீஸ்காரங்க தேடுறாங்க. ஆனால் அவன் போலீஸ்கிட்ட மாட்டல, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஃபைனலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.